இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மந்திரி கோமாளி வேஷம் போட்டு ஆடுறியா, தமாசு பேசுறியா, காலையில விடிஞ்சு போச்சுன்னா சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரையா, அதோட இருக்கணும்னு சொல்லிதான் அனுப்பிவிட்டுச்சு. நீ என்ன நக்கற வேலைக்கெல்லாம் போக சொல்ற? நண்பா, எங்க மகாராஜாவுக்கு நாமன்னா சுத்தமா பிடிக்காது. அப்படியா? அதனால உங்க நாமத்தை நான் நக்கணும். சரி, அப்படிதான் செஞ்சு கொள்ற மாதிரி. அதனால அடி வாங்க முடியல, அடி வாங்க முடியல. அங்க இருந்து கொண்டு வந்து இப்படி போட்டு இருக்கிறீங்க சாமி. நக்கிறேங்கிறீங்க சொல்லிட்டீங்க சாமி. பகவானே, முக்காவாசி நாமத்தை நான் நக்கிட்டேன். நீ எல்லாம் என் மந்திரி மீதி காவாசி இருக்கு, அத நீங்க போய் நக்கிறீங்களா? என்ன செய்தி? எப்படி தெரியுமா? எப்படி? இதோ ஆகாத வரம், வேகாத உடல், அழியாத செல்வம் வேண்டும் என்றால் யாராலையும் சாவு வராது என்றால் இருந்தாலும் இதோ காளிகாமன் இடத்தில் சென்று வேகாத உடல், சாகாத செல்வம் எல்லாம் வாங்கி வந்தா மந்திரவாளை பெற்று வந்தால்தான் உன்னை யாரும் கொல்ல முடியாது. சாரதா, உன் கையில் இருக்கிறத வீரவாள், ஆனா இந்த வீரவாளை வைத்துக் கொண்டு உன் ஒருபோதும் என்னால் எதுவும் வெல்ல முடியாது.
இப்படி செல்வம் கிடைக்கும் அதை விட்டு விட்டு இருந்தால் இப்ப நீ ராஜ்யத்துல சுத்துற மந்திரவாள் இருந்தா பகல்ல சுத்துவ பகல் கொள்ளையா ஆமா மந்திரவாள் இருந்தா ஆமா நீ எங்கும் செல்ல தேவையில்லை ராக் கொள்ளை அடிக்கலாம் நீ இருந்தாலும் இதோ காளிகாமன் இடத்துல சென்று வரத்தை வாங்கி வாப்பா காளிகா இடத்துல சென்று நான் வர வர வேண்டும் ஆமா தரதா என்ன தாங்கள் ஒரு வரம் தர வேண்டும் எப்படி தெரியுமா அம்மா என் கையில் இருப்பதோ வீரவாள் நானோ பகலில் கொள்ளைக்காரன் இப்படி பகலில் கொள்ளையடிப்பது எனக்கு பத்தவில்லை அதனால தங்கள் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய மந்திரவாளி எனக்கு பரிசாக தர வேண்டும் தாயி என்ன அம்மா மற்றொரு கையிலும் கொடுக்க கூடாது அப்படி மற்றொரு கையில் கொடுத்தால் உன்னுடைய உயிருக்கே ஆபத்து நிறைந்துவிடும் தாங்கள் நீங்க கொடுத்த வரப்பிரசாதம் எனக்கு அல்லவா நான்
தாங்கள் சொல் பிரகாரமே மண் மீது வைக்க மாட்டேன் மற்றொரு இடத்திலும் கொடுக்க மாட்டேன் தாங்கள் கொடுத்த மந்திரவாளை வைத்துக் கொண்டு ஹட்டவேன் தேவர்களை ஓட்டம் விடுவேன் ஒரு சொட்டு கண்ணீர் கூட இந்த பூமியில் சிந்தக்கூடாது உங்க தங்கச்சி உண்மைதான் சரி சரி அப்படி அவ கண்ணுல வர கண்ணீர் ஆனந்த கண்ணீரா தான் அவள் நடக்கின்ற திசையில தங்கத்தால் தகடடிப்பு தங்கத்துல தகடடிப்பீங்க அவள் உறவுகின்ற மெத்தையெல்லாம் வெள்ளியால் தகடடி தூங்குற மெத்தையெல்லாம் வெள்ளியால் உண்மைதான் அவள் உண்ணக்கூடிய உணவை தான் சாப்பாடாக இருக்க வேண்டும் மற்றெல்லாம் தங்கம் வெள்ளி வைரமாக முத்து பாலமாக ஜொலிக்க வேண்டும் இல்லைங்க இந்த அளவுக்கு தங்கமா பண்ண போறீங்களா உண்மைதான் தங்கம் வைரம் இந்த மந்திரவாளை வைத்துக் கொண்டு வேணுங்கிற விஷயம் எல்லாம் நான் பிட்டுக் கொள்வேன் இப்பொழுது நான் பகல்கொலைக்கு செல்லுவேன் அவர் தந்தையாகப்பட்ட பாண்டு மன்னனுடைய உயிராகப்பட்டது செத்து சிவலோகம் செல்லவில்லை மாண்டு மண்ணுலோகம் செல்லவில்லை அதனால உயிராகப்பட்டது அந்தரத்திலே வவ்வாறாக தொத்தி கொண்டிருக்கிறது ஏன் இப்படி தொத்தி கொண்டீர்கள் கேட்டேன் ஆறு மணிவரே இதோ ஐந்து பிள்ளைகளை பெற்று என்ன புண்ணியம் செய்தேன் ஐந்து பிள்ளைகளும் எனக்கு கரும தாரியம் செய்யவில்லை ஈமதாரியம் செய்யவில்லை என்று அவர் கூறினார் அதனால இதோ எங்க செல்ல வேண்டும் இந்திரபரசன் சென்று ஆனால் யாரு அர்ஜுன மன இடத்துல போய் போய் சொல்ல வேண்டும் சொல்லணும் எப்படி எப்படி இந்தியாவாகப்பட்ட உயிராகப்பட்டது செத்து சிவலோகம் செல்லவில்லை மாண்டது மட்டும்தான் நீங்க உயிரை மட்டும்தான் நாங்க அடக்கம் செய்கிறீங்க இந்த கதை இப்படி இருக்க நாரத முனிவராகப்பட்டவர் ஆகாய மார்க்கமாக போகும்போது அதாவது
பாதாள லோகத்துக்கு சென்று பாதாள அரக்கன் இடத்துல ஒரு கலகத்தை செய்துவிட்டு ஆகாய மார்க்கமாக செல்லும் போது மீண்டும் இந்த பூலோகத்துல இந்திர பிரசவத்திற்கு சென்று பாண்டவரை காண வரும்போது அதே சமயம் பாண்டவர்களில் ஒருவராகப்பட்ட நடுப்பிறந்த நாயகன் எங்கள் ஓமலூர் நாலு கால் பாலம் எஸ் என் சிவாவாதியார் அர்ஜுனநாத வரமதிதம் காண்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.